வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஏஎஸ்கே. பாத்தீங்கன்னா கேமரா இது வேங்கல பூசது மாதிரி இருக்கும். வெளியில நம்ம தளபதி படம் ஓடிட்டு இருக்கு, ஃபேமிலியா வந்து பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சவுண்ட் முடிஞ்சாலும் கம்மி பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா வீட்டுல ஐ மீன் ஊர்ல இருந்து ரிலேஷன் வந்துருக்காங்க, அமைதியா இருக்க சொல்ல முடியாது. ஓகே ஃபைன். இப்ப மாஸ்டர் டி சார் எப்படி இருக்குன்னு பேசுவோமே. அது மாதிரி பிகில் படம் சண்டில் ஓடிட்டு இருக்கு, எல்லாம் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மாஸ்டர் டி சார் எப்ப வரும், எப்படி இருக்கும், ஏதாவது அப்டேட் கொடுங்கன்னு ரொம்ப நாளா கேட்டு நம்ம பொறுமையா இருந்து கடைசியா அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்து இப்ப மாஸ்டர் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசர் பக்கம் எனக்கு அட்லி சார் ஞாபகம் வந்தாரு. அட்லி சார் படங்கள் வந்து டீசர் விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதுக்காக மாஸ்டர் டீசர் நல்லா இல்லாம் சொல்லவில்லை, இருந்தாலும் ஒரு கம்பாரிசனுக்காக ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணிட்டு போயிட்டு இருங்க அட்லி, அதனால சொல்றேன். ஓகே, இப்ப இந்த மாஸ்டர் டீசர் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, உண்மையாலுமே அது மாஸ்டர் ஆடியோ லஞ்சல் லோகேஷ் சொல்லியிருப்பாரு, இது எனக்கு புதுசா இருந்துச்சு, புது அனுபவமா இருக்குது. ஏன்னா லோகேஷ் படம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இருட்டிலேயே தான் போயிட்டு இருக்கும். நான் வந்து மேக்சிமம் என் படத்துல பாட்டே இருந்ததுல புதுசா இந்த மாஸ்டருக்கு தான் மியூசிக் டைரக்டர் வந்து பாட்டு வேண்டு ஷூட்டிங் எல்லாம் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த டீசர் பார்க்கலையும் சொல்லுது, அவர் படங்கள் எதுவுமே இல்லாம இந்த நிறைய பகல் காட்சி நடக்கிற மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வருது. மியூசிக் சொல்லணும், இந்த வாத்தி கம்மிங் வாத்தி ரேட் அது மாதிரி டோன் வச்சு அந்த டீசரை முடிச்சுட்டாங்க. விஜய் சேதுபதி சார் கண்டிப்பா சொல்லி ஆகணும், அந்த அதே ஆடியோ வந்து சொல்லியிருப்பாரு, வெறித்தனமான ஒரு வில்லன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் இந்த டீசர்லாம் நான் ஒரு வெறித்தனமான வில்ல, ஜேடிக்கு எனக்கு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் சிம்பிளா சொல்லியிருக்காரு. அதை ஒரு ஒரு ஷார்ட்ல நடந்து வருவாரு. இந்த மாடுன்னு நினைக்கிறேன், மாடெல்லாம் அப்படி கடுத்து போட்டு தோலை அடிச்சு தொங்க விட்டு இருப்பாங்க, நடந்து வருவாரு. கடைசி ஷார்ட்ல கூட விஜய் சாரும் விஜய் சேதுபதி சார் மீட் பண்ணக்குள்ள விஜய் சார் ரொம்ப கோபமா இருப்பாரு விஜய் தளபதி. ஆனா வந்து ரொம்ப கேஷுவலா அந்த ராமாயண வில்ல தான் ரொம்ப கேஷுவலா ஒரு நக்கலா சிரிச்சிட்டு இருப்பாரு. உண்மையா ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவ் பண்ணாரு. ஃபைனலி த தளபதி தளபதி பாத்தீங்கன்னா நம்ம போட்டோல பத்தி இவ்வளவு எங்க இருக்கிற அடி எங்க அப்பா அப்படிலாம் பேசிட்டு இருந்தோம். உண்மையாலுமே இந்த படத்துல இந்த டீசர்ல ஒவ்வொரு ஷாட்டுக்குமே ரொம்ப ரொம்ப அவ்வளவு எங்க இருக்காரு. நிறைய இடத்துல அந்த கண்ணாடி ஸ்டைலா போடுற பாத்தீங்களா, அது நிறைய ஃபிரம் யூஸ் பண்றாங்க. நிறைய இடத்துல கேட் ஓப்பன் பண்ணி போறாரு. ஒரு ஷாட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சட்டை தூக்கி அப்படியே ஒரு கருப்பண்ணில் தூக்கி போடுவாரு. கண்டிப்பா அந்த ஒரு குழந்தைங்க தான் விளையாண்டுருக்காங்க, சின்ன பசங்களா, அவங்க கூட விளையாடுற சட்டா இருக்கலாம், மேபி ஃபைட்டா கூட இருக்கலாம். அந்த இந்த மாஸ்டர் படத்திலேயே முத முத எடுத்தாங்க அந்த மெட்ரோ ஃபைட் சீன். அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் அந்த ஒரு ஒவ்வொரு ஃபைட்லயும் அந்த ஒரு ஆக்ரோஷம் தெரியுது. ஒரு ஒரு ப்ரொஃபஸர் சொல்லிட்டோம், எப்படிப்பட்ட ப்ரொஃபஸர் அப்படிங்கறது இதுல காமிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருப்போம். லோகேஷன் இடத்துல பாராட்டி ஆகணும், கண்டிப்பா நமக்கு வெறித்தனமும் ஒரு ஃபைட் சீன் இருக்குங்க. அதை பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா லாரில நிறைய லாரி இருட்டுல வேகமா போயிட்டு இருக்கும், கண்டிப்பா அது ஒரு ஃபைட் சீனா தான் இருக்கும், பயங்கரமான ஃபைட் சீன். கடைசியா டீசர் முடிக்கல விஜய் சேதுபதி விஜய் சார் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயங்கரமான கூஸ் பம்ப்ஸா இருக்க போது, கன்ஃபார்மா அது கிளைமேக்ஸ் தான் இருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பாப்பங்க மொத்தத்துல டீசர் ஒன்லைன் என்ன சொல்றாங்கன்னா, தளபதி யாரு, ஒரு ரவுடி ரவுடித்தனம் பண்ற ஒரு நக்கலான ஒரு ஸ்மோக் பண் சாரி ட்ரிங்க்ஸ் பண்ற ஒரு ப்ரொஃபசர், இங்க விஜய் சேதுபதி யாரு ஒரு கொடூரமான வில்லை, ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனை இருக்கு, அதை மட்டும் சிம்பிளா சொல்லி முடிச்சிருக்காங்க. வாங்க ட்ரைலர்ல பாத்துக்கலாம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓரளவு பாத்தீங்கன்னா லோகேஷ் சார் கட்டுக்கும் எனக்கு அட்லி சார் கட்டுக்கும் வித்தியாசம் தெரியுது. அட்லி சார் வந்து கொடுத்த பயங்கரமா கொடுத்துருவாரு, இவர் கொஞ்சம் ஸ்லோ பொசிஷன் மாதிரி கொடுத்துருந்த ஸ்டார்டிங் மோட டைம் போகல எனக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சுங்க. ஆனா ஒரு நாலு டைம் பார்க்க போக உண்மையுமே டீசர் நல்லாவே இருக்கு, ரொம்ப இம்ப்ரெசிவா ஃபர்ஸ்ட் டைமே இல்ல, ஆனா போக நல்லா இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் சார் எதுவுமே கிரேட் தான். ஓகே பாவம், கண்டிப்பா இந்த படத்துக்கு முதல்ல பிளான் பண்ண ட்ரெய்லர் தான். டீசர் வந்து நமக்காக கடைசியா கட் பண்ணி விட்டுருக்காங்க, ட்ரெய்லர் கண்டிப்பா நல்லா கட்டே பண்ணி நல்ல ட்ரெய்லர் இருக்குன்னு எதிர்பார்ப்போம். இன்னொரு வீடியோ எடுத்ததுக்கு நன்றி.